கண்களை மூடுறீங்க. உங்களுக்கு தட்டு படுறதே வந்து உங்களுடைய நேற்று, உங்களுடைய இன்றைய காலைக்கு எழுந்து உணர்ச்சி, இப்போ உணர்ச்சி, இப்போ இருக்கிற எக்ஸ், ஒய், செட்டு என்ற பெயர்கள், அதை அதை அந்த பெயரை சூட்டி கொண்டிருக்கின்ற அந்த உயிர் கொண்ட உடல்கள், அந்த உடல்கள் மூலமாக உள்ளே உணர்ச்சி மயமான நல்லவை கெட்டவை எல்லா இரட்டைகள் அந்த அவை அவைகளை யோசிப்பவர்கள், நினைப்பவர்கள், மறப்பவர்கள் இவ்வளவும் அங்க இருக்கும். ஆனால் இவ்வளவும் நீங்கள் இல்லை. இதுதான் வந்து நம்ம சொல்றோம். அப்படின்னா அதை தொட்டா இவை இவைகள் இல்லாமல் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னா இவைகள் உதிக்கும் தானத்தில் நீ நில்லு அப்படின்றோம். அது உதிக்கும் தானத்துக்கு போயிடு, இவைகளை சட்டை செய்யாதே, அசட்டை செய், தெரிஞ்சு அசட்டை செய். உட்கார்ந்து பண்ணும்போது தெரிஞ்சு அசட்டை செய், விவகரிக்கும் பொழுதெல்லாம் என்ன பண்ணுங்க, சகஜமா இருங்க, என்ன வேலையோ அவ்வளவுதான். அதுக்கு உண்டான தாட்ஸ், அதுக்கு உண்டான திங்கர், அதுக்கு உண்டான திங்கிங் ஆர் டூயிங், அதுக்கு மேல இங்க வந்து ஒண்ணுமே இல்லை. இன்னும் எல்லாமே சாக்கு. ஏன்னா பிரபஞ்சமே வந்து பேரறிவுக்கு, பேரறிவினுடைய பிரதிபலிப்பு, பேரறிவு, பேரறிவே தனக்கு அந்நியம் இல்லாமல் இவைகளை பிரதிபலித்துக் கொண்டிருக்குது. இவைகளெல்லாம் பிரதிபலிப்புகள்னா இவைகள் தாமாக தனியாக பிரிந்து, பிரிந்த தன்மையிலேயே தோய்ந்து நல்ல திடகாத்திரமா பொய்களும் உருவாகி வளர்ந்து நிற்கின்றது. நம்ம திரும்பி உள்ள வரோம்னா டிராபிக் எப்பவுமே நில் டிராபிக்கா இருக்கணுங்க. ஒரு விடிகாத்தால 2 மணிக்கு நல்ல டிராபிக் இருக்கிற இடத்துல ஒரு வண்டி கூட போலன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிலைக்கு இங்க வரணும். உங்க உடம்பு வந்து பெரிய கூட்டத்துல இருக்கும், ரங்கநாதன் ஸ்ட்ரீட் கூட்டத்துல அது இருக்கும், நெரிசல்ல இருக்கும். ஆனா உள்ள ஒரு தாட் இருக்கக்கூடாது, ஒரு திங்கர் இல்லை, ஒரு தனி உணர்ச்சியில் நீங்க ஒதுங்கவே இல்லை. உங்க உடம்பையே நீங்க வந்து ஒரு ஒரு குழந்தையோட உடம்பு மாதிரி நீங்க மட்டும் ஏக்கிக்கிட்டு இருக்கீங்க, சும்மா ஒப்புக்கு ஏதோ ஒரு காரணத்துக்கு அங்க போயிருக்கீங்க, அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உள்ள வந்து உங்களுக்கு அந்த செயலுக்கு ஓசரம்தான் அங்க இருக்கீங்களே தவிர, அந்த செயலுக்கு ஓசரம்தான் உங்க உடம்பாக பாதிக்கிறீர்களே தவிர, அந்த செயலை தாண்டியோ, செயலுக்கு ஆரம்பத்திற்கு முன்னாடியோ நீங்கள் என்பது உங்ககிட்ட நீங்க என்னைக்குமே என்டர்டெயின் பண்ணல. இதுதான் வந்து சதா நாம் செய்ய வேண்டிய சும்மா இருத்தல், உள்ளே தெரிஞ்சு சும்மா இருத்தல். அந்த சும்மா இருக்கிற ஏரியான்றதெல்லாம் சைத்தன்யமயமான அகண்ட பேரறிவும், அகண்ட பேரிருப்பும், அகண்ட பேருணர்வுமே சுரூபமயமான நம்மளுடைய ஆழ்ந்த உறக்க ஆன்ம பொருள் ஆழ்ந்த உறக்கம் போலவே இருக்கும், உள்ள தூக்கம் போலவே இருக்கும். ஆனா தூக்கம் இல்லை, நல்லா விழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒன்றும் இல்லாம விழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது எந்த அளவுக்கு ஆகணும்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல நீங்க வேலை நிமித்தமா போயிட்டு இருக்கும் போது கூட இந்த மாதிரி சகஜ சமாதியில பேருணர்வு, பேரெறுப்பு, பேரறிவே வந்து உங்களுடைய உடம்பாகவும் அந்த நபருக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு யோசிப்பவனாகவும், யோசித்தலாகவும், யோசனையாகவும், உணர்ச்சியாகவும், தேவையாகவும், தேவை மேலிட்ட அனுபவமாகவும் போகுமே தவிர அந்த இதே பேருணர்வே அதுவே பண்ணிக்கும் பண்ணிக்கும். எப்படி ஆழ்ந்த உறக்கத்துல இருந்து எல்லாம் அப்படியே விட்ட இடத்துல எப்படி நம்ம அடுத்த நாள் வரோம், அத்தனை கூட்டமும் வருது இல்லை, ஒரு ஆளுக்குள்ளேயே 1000 நபர்கள் எழுந்து கொள்கிறார்கள்ல, அது போல எல்லாம் வரும். அதெல்லாம் வந்து இப்ப வந்து அப்படியே அறியாமை மயமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போ இருப்பது ஒண்ணுதான், அந்த ஒண்ணு ஒன்னாதான் இப்ப இந்த செயல்மயமா தான் எங்கிட்ட இருக்கே தவிர வேற ஒண்ணுமே இல்லை, வேற தாட்ஸே இல்லை, வேற பாவம் இப்படி அனாவசியமா மேயறதுக்கு கண்கள் கூட அவைலபிள் இல்லை. நான் உள்ளதான் தோய்ந்திருக்கின்றேன், உடம்பு சாத்து மேலிட்டு நான் வெளியில் நிற்கிறேன், அவ்வளவுதான் இங்கே வந்திருக்கிறேன். எல்லாம் அகண்ட உணர்வு, அகண்ட இருப்பு, அகண்ட அறிவு. இதுல வந்து என்ன அளவுக்கு எக்ஸ்பெக்டிஸ் ஆறுதுன்றத பகவான் வந்து ஒரு செய்யுள்ள சொல்றாருங்க. அதாவது பேருணர்வுல வாழ தெரிஞ்சவன், விவேகி, பக்குவமானவன், அவன் கிட்ட வைராகியமும் சிந்திச்சு சும்மா வாழ்க்கை அவன் என்னமா வாழறான் தெரியுமா அப்படின்றத பகவான் வந்து விவரிக்கிறார். அதை பார்ப்போமா, அது என்ன பாட்டுன்னு பாத்தீங்கன்னா, உள்ளது 40 அனுபந்தத்துல 29வது பாட்டு அங்க எழுதிடுறேன் சும்மா தலைப்ப. என்ன சொல்றதுன்னா, தத்துவம் கண்டவருக்கு தாமே வளரும் ஒளி, ஒளின்றவர். இப்ப நம்ம பண்றதெல்லாம் என்ன, தாட்ஸ் மயமா இருக்கிற வீடியோக்கள்ல சிக்கிக்கிட்டு இருக்கோம். தாட்ஸ்ல ஆடியோ இருக்கு, வீடியோ இருக்கு, உணர்ச்சி இருக்கு, அதுல செமித்திய அனுபவிப்பவரை சிக்கிக்கிட்டு இருக்கோம். இது ஒளிய, இது ஒளியே இல்லை, இது இருட்டு, கும் இருட்டு. அப்படின்னா நீங்க உள்ள உட்கார்ற பாங்கும், வீட்டுக்குள்ள வளைய வர பாங்கும், விவகரிக்கிற நிலைகள்லையும் எப்படி இருக்கணும்,
அடா உள்ள வந்ததை ஒதுக்கி தள்ளிட்டு சைலண்டா நில்லு, அது ஒளி பொருந்திய இடம். அதுதான் தத்துவம் உதிக்கின்ற இடம், தத்துவம் தானாக இருக்கும் இடம். அது என்ன? மௌனம் அச்சலம். இதுதான் தத்துவம். அதாவது மௌனம் அச்சலமாக கண்டவர்க்கு தாமே வளரும் ஒளி, புத்தி வலுவும் வசந்தம் போந்ததுமே. அதுக்கப்புறம் புத்தியாக அங்கிறது தானே இறங்கும். முன்னாடி வந்து கொழு பேரன் ஓடி போய் ஏதோ ஒரு வேலையை முடிக்கணும்னு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இப்படி போய் நின்றான், முடியுமே இல்லை. அதுக்கப்புறம் தாத்தா சொல்கிறாரு, ஏண்டா என் பேரை சொல்ல வேண்டியதானே, நான் யாருன்னு சொல்ல வேண்டியதானே. அப்படியா தாத்தா, நான் சொல்லலாமான்றான். சொல்லு, நான் யாரும் தெரியும் இல்லை, அங்கே போயிட்டு சொல்கிறான், ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் போய் சொல்கிறான், நான் யாரும் தெரியும் இல்லைன்னு சொல்லி. இந்த தாத்தாவுடைய பதவி என்ன, அதிகாரம் என்ன, நிலை என்ன சமுதாயத்தில் அப்படின்றத சும்மா சொல்கிறான். ஒரு தேசத்துடைய அதிபர்னு வச்சுருந்தவர், அவ்வளோதான் சொல்கிறான். கலெக்டர் ஆஃபீஸ் மாத்திரம் இல்லை, அந்த நாட்டினுடைய சீஃப் யாரோ, அது சீஃப் மினிஸ்டரோ, அத்தனை பேரும் வந்துடுவாங்களா இல்லையா, வருவாங்களா இல்லையா. இதை தான் சொல்கிறாரு, தத்துவம் கண்டவர்க்கு தாமே வளரும் ஒளி, புத்தி வலுவும் வசந்தம் போந்ததுமே. புத்தி வலு எப்படி இருக்கும்? அப்படியே தென்றல் வீசிக்கிட்டு நல்லா தழைச்சி வளருகின்ற இது, நல்ல வசந்த காலம் போல செடிகளும் மரங்களும் பூத்து குலுங்கி கனிகளையும் காய்களையும் மலர்களையும் குட்டி குவிக்கிறா போல இருக்கிற ஒரு நிலை போல இருக்கும் அவனுடைய ஸ்கில்ஸு, டேலண்ட்ஸு. சும்மா அவன் நிற்கிற இடம், அவன் உடம்பு இருக்கிற இடம், அவன் ஏதாவது வார்த்தையாக வந்துதானே அது அது செயல்படுத்துகின்ற விதம், வேலைகளை அளக்கிறதுக்கு இங்கே இது இல்லைப்பா அப்படின்ற. புத்தி வலுவும் வசந்தம் போந்ததுமே இத்தரையில் தாருக்கா தாரு அழகாதி சகல குணங்களும் சேர விளங்கல் என தேர் அப்படின்றார். வசந்த காலம் வந்தவுடனே இந்த பூமியில் உள்ள தாவரங்களான விருட்சங்கள் அழகும் பசுமையும் தழைத்து ஓங்கி வளர்ச்சியும் பெற்று பூத்து குலுங்கி மெளிர்வதைப் போல தத்துவ தரிசனம் கண்ட ஞானிகளுக்கு சுடர் விட்டு ஒளிரும் ஞான தேஜஸும். ஒரு நானோ செகண்ட் நிஜமா ஆடியோ வீடியோ இல்லாமல், தனித்து அனுபவிப்பவன் இல்லாமல், தனித்து அனுபவன் இல்லாமல், ஒரு செகண்ட் யாருன்னே தெரியாத அதுல அப்படியே சொருகி போய் நிஜமான சும்மாயிரு ஒரே ஒரு கணம் நானோ செகண்ட் நடந்ததுன்னா, சுடர் விட்டு ஒளிரும் ஞான தேஜஸும் புத்தியின் விலாச விகாசமும் பலம் பொருந்திய ஆற்றலும் மற்றெல்லா ஐஸ்வர்யங்களும் ஒன்று சேர்ந்து யாதொரு முயற்சியும் இன்றே தமக்கு தாமே பிரகாசித்து விருத்தி அடையும் என்று தெளிவாயாக. இது பகவான் ரமண மகரிஷி. இது எங்க நடக்குது? எண்ணுபவனுடைய இன்மை உணரப்பட்ட இடத்தில் நடக்கின்றது. அவ்வளோ அசட்டையா போடுங்க அந்த இடம். அனுபவிப்பவனுடைய பொய்மை வந்து அப்படியே கிழிஞ்சு தூங்கி அடைச்ச நகரு அப்படின்ற அந்த நான்பவன் நகர்ந்து அகந்த அழிஞ்ச இடம் அந்த இடம். அந்த இடம் முன் போல இல்லை, முன்னாடி அகந்தை காட்பட்ட புத்தி தான் அந்த அனுபவிப்பவனாக சின்ன தம்ம தூண்டு உணர்ச்சிய பெருசா நஷ்டம் லாபம் அது இது பதவி பட்டம் படித்தவன் படிக்காதவன் எல்லாமே ஓயாமல் ஃபில்அப் பண்ணி கிடக்கு. அஞ்ஞான மயக்கத்தை என்ன சொரூபம் என்னன்னு தெரியாது, ஆன்ம ஞானம் இல்லை பிரபஞ்சத்தில், என்ன பண்ணுவீங்க சரிங்களா?